ஆட்டு குடல் செய்யப்போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், மட்டன் மசாலா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, கடலப்பருப்பு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. வானல் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கடலப்பருப்பு போடணும். கொஞ்சம் சிவப்பு பச்சை மிளகாய் மறுக்க வச்சுக்கிற பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் போடணும். வெங்காயம் போடணும். வெங்காயம் சிவந்து உடனே தக்காளி போடணும். தக்காளி போடணும். தக்காளி உடையதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும்.
தக்காளி வரணுன்னு இஞ்சி பூண்டு விழுது போடணும். இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கணும். ஆட்டு குடலை மாரி நல்லா அவிச்சு அவிச்சு தண்ணி நல்லா பெருங்கி விட்டு வச்சுக்கணும். நல்லா அழகாக அவிச்சு வச்சுக்கணும். நான் குடலை ஃபஸ்ட்டு அவிக்கணும். அவிச்சு வச்சு வச்சுட்டு தான் அவங்க செய்யணும். குடலை போடணும். ஆட்டு குடலை வாசனை காம கம்மளுக்கு தான் வருது. உடம்பு நல்லா வதங்கினோடனே மட்டன் மசாலா, மட்டன் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். நல்லா வதங்கின உடனே தூள் போடுவோம். அவ்வளோவா தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். காற்று கேட்ட மாரி போட்டுக்கலாம். உப்பு தேவைனாலும் போடுவோம்.
தண்ணி கொஞ்சமாக ஊறணும். கொஞ்சமாக ஊற்ற போதும், ஏற்கனவே வேக வச்சு எடுத்துக்கிறதால கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் போதும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும், அப்படியே எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்க. 2 நிமிஷம் ஆனோடனே எடுத்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிடலாம் எடுத்து. ஆட்டு குடல் ரெடி ஆயிடுச்சு, நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. தோசைக்கு சாப்பிடலாம், இட்லிக்கும் சாப்பிடலாம்.